ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அந்த பிங்க் டைமண்டை பற்றி கேட்குறீங்க, கரெக்டாக. ஸோ பிங்க் டைமண்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட்டு எப்போ திருப்பியும் கொண்டு வருவாங்க, அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த ரிவாஷ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டைமண்ட் நம்ம கேமுக்குள்ளே முன்னே இருக்கும்போது நம்ம ஆட் பார்க்கறது மூலயமா கிடைக்கும், கரெக்டாக. ஸோ அதே மாதிரியே இதுக்கப்புறம் வரப்போகிற பிங்க் டைமண்டையும் நம்ம வந்து ஆட் பார்த்து வாங்க முடியுமா, இல்லை வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது கூடவே நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் நீங்க எல்லாரும் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்டார்டிங்லயே ஒரே ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் 100K க்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சோ தயவு செஞ்சு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க, ஓகேவா. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுதுங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மந்த்துக்கான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட். சார் வேற எந்த ஈவெண்ட்டும் கிடையாது, லக்கி வீல் ஈவெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் 9 டைமண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஸ்கின் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட் பை பண்டில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டு, ஈவோ டோக்கன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. எக்ஸப்ட் அந்த பூயா பாஸ் தவிர நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. மெயினாக இன்னொரு முக்கியமான மேட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஷாப் வந்து மிஸ்ட்ரி ஷாப் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். லைக் அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, மேபி நமக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ரம்ஜான் ஈவெண்ட் வரப்போதா இல்லை ஹோலி ஈவெண்ட் வரப்போதான்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட்டும் போயிட்டு இருக்குதுங்க, ஓகேங்களா. பிகாஸ் ரம்ஜான் ஈவெண்ட்டு இன்னமும் ஆரம்பிக்கல, கரெக்டாக. ஸோ அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மிஸ்ட்ரி ஷாப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் அந்த மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட்டையும் இந்த லக்கி வில் ஈவெண்ட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மிஸ்ட்ரி ஷாப் நமக்கு வந்து தனியாக வரும், ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூடவே நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரம்ஜான் விஷ் ஈவெண்ட்டை பற்றியும் கேட்டிருந்தீங்க. விஷ் ஈவெண்ட் நமக்கு வழக்கமாக எல்லா வருஷமும் வரது தான், ஓகேங்களா. பட் இந்த வருஷம் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாருங்க. பிகாஸ் நமக்கு அந்த விண்ட்லாண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷ் ஈவெண்ட்டும் வரல, வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷ் ஈவெண்ட்டும் வரல, இல்லையா. ஸோ அதனால் இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷ் ஈவெண்ட்டும் வருமா வராதான்றது கொஞ்சம் டவுட்டாக போயிட்டு இருக்குது. இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கிராண்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஈவெண்ட்டு. பட் இன்னும் ஒன்று, இந்த வருஷம் வருமானது மட்டும் கொஞ்சம் டவுட், ஓகேங்களா. அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இது எக்ஸாம் டைம் அப்படின்றதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக கேம் ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இல்லை. நேற்று பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அந்த இதில் ஆட் பண்ணது. ஸோ அது ஒன்று தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான மேட்ரு. மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக ஆட் பண்ணி எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்கான ப்ரிப்பரேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் செட்டில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது சர்ப்ரைஸாக அது டீன் நேற்று யார் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் அந்த எம்எஸ் தோனி கேரக்டர் வந்து தலை கேரக்டர் காட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி வந்துடும், ஓகேங்களா. ஸோ என்னாக போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கோப்ரா பண்டில், ஓகேங்களா. ஸோ கோப்ரா பண்டில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. கோப்ரா பண்டில் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கோப்ரா அந்த MP40 இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி பேசிடுவோம். MP40 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவோ வாலட் ஈவெண்ட்லேயே வந்திருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ MP40 2.0 வந்துருச்சு, ஓகேங்களா. அதனால் கோப்ரா MP40 வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஈவோ வாலட் ஈவெண்ட்டை எதிர்பார்க்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோப்ரா பண்டில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அந்த ஈவெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இந்த ஒரு ஈவெண்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி ஆல்மோஸ்ட் எல்லா சொல்லையும் எடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா பண்டில் இருக்கும். இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோப்ரா க்ளோவால் ஸ்கின்னு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்டனா ஸ்கின்னு, அப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேன் ஸ்கின், ஓகேங்களா. இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு ரிங் ஈவெண்ட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மெயினாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த யூனிவர்சல் டோக்கன் ரிங்காக இருக்காது, ஓகேங்களா. இதுக்குன்னு தனியாக ஒரு டோக்கன் வந்து கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்க டோக்கன் வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது மக்களே, ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் ஸ்பெஷாலிட்டின்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நம்ம கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த மார்ச் மந்த்துக்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த ஈவெண்ட் வந்தாலுமே கூட இதுக்கு எக்கச்சக்கமாக டைமண்ட் செலவாகுன்றதை மறக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ ரிங் ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் கிடையாது, அதில் எவ்வளோ டைமண்ட் ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். அதிலே இது வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான லெஜெண்டரி பண்டில் இல்லையா, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் எக்கச்சக்கமாக ஆகுன்றதை மறக்காதீங்க மக்களே, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். பிங்க் டைமண்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அட்லீஸ்ட்
ஒரு மூணு பேராவது அதை பற்றி கேட்க மறுக்க மாட்டீங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங் டைமண்டை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது. ஆல்ரெடி இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயரோட அந்த அனௌன்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன கிட்டத்தட்ட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான் அது. அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அனௌன்ஸரியோட ஃபஸ்ட்டு கதன்ற பார்ட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் பார்ட் டூ வரும்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்ட் டூ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணாங்க. அந்த பார்ட் டூ லிஸ்ட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிங் டைமில் எல்லாமே இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அது அவங்க சைடில் இருக்க மிஸ்டேக்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஏன்னா அப்போயே பிங் டைம் வந்து வந்திருக்க வேண்டியது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா அதை கெட் பண்ணிக்க முடியும். லைக் முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சொல்லி இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் நிறைய சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அங்கெல்லாம் விட்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. அங்கெல்லாம் மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங் டைமண்டை கலெக்ட் பண்ணி அப்புறம் அந்த கலெக்ட் பண்ண பிங் டைமண்டை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வாங்கிக்கிற மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. லைக் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை கில் பண்ணணும், 10 மேட்சை ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி குட்டி குட்டி மிஷின் தான், சிம்பிள் மிஷினாக வந்து இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. மெயினாக அதில் ரிவார்டு எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டு இருக்குது பார்த்தீங்களா. இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு மாதிரி விட்டுருந்தாங்க. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு செகண்ட் பேஸ் ஆஃப் கலண்டர் வந்து திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையும் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு முன்ன மாதிரி பெர்மனண்ட்டாக கேம்குள்ளே இருக்காது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் டெம்பரவரியாக அந்த ஆனிவர்சரி டைமில் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ்க்காக விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இதுக்கப்புறம் வந்தாலுமே கூட அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. லைக் பெர்மனண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் மாதிரியோ இல்லை பட்டி மாட்டு அந்த டோக்கன் மாதிரியோ இருக்காதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் டெம்பரவரியாக ஆட் பண்ணிவிட்டு தூக்கிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இதுக்கப்புறம் பிங் டைமண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒன்று இந்த ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரணும் ஓகேங்களா. பிகாஸ் அந்த அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிங் டைமண்ட் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றின எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை ஓகேங்களா. அதை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் அனௌன்ஸ் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை லாஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை விட்டால் வேறு எந்த எதை பேஸ் பண்ணியும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பிங் டைமண்டை பொறுத்த வரைக்கும் இதான் மக்களே ஓகேங்களா. ஒருவேளை ஒரு மிராக்கள் நடந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்ததுக்கு அப்புறமா இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பர். என்னங்க போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அட்வான்ஸோட பற்றி கேட்டிருந்தீங்க. அட்வான்ஸோட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. ஓப்பன் ஆகிறது மீன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு 1 or 2 weeks வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இந்த வாட்டி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ண உடனே ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மக்கள் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கமெண்ட்டு. மெயினாக அது ஒரு ஃபன்னி கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ப்ரோ நான் ஃபெப்ரவரி மந்தில் பூயா பாஸ் போட்டு 100 level கம்ப்ளீட் பண்ணேன் பண்ணனால மார்ச் மந்தில் பூயா பாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4 diamonds நான் வந்து வாங்கிட்டேன் ஓகேவா. இப்போ மார்ச் மந்த் பூயா பாஸும் நான் போட்டிருக்கேன். இதுலையும் நான் 100 level கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா 20% கிடைக்கும். அப்போது ஏப்ரல் மந்த் பூயா பாஸை நான் வந்து 240 diamonds ரெடியூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கு அடுத்து 20% வாங்கலாம். அதுக்கு அடுத்து 20% ஜூன் மாதத்தில் நான் வந்து 20 diamonds வாங்குவேன். ஜூலை மாதத்தில் ஃப்ரீயாகவே வாங்கிடுவேன் நான். கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த டிஸ்கவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் வந்து 320 diamonds சம்திங் வாங்கியிருப்பீங்க இல்லையா. இதே சேம் டைமண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதத்தும் வாங்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 20% டிஸ்கவுண்ட் அப்படின்றது 400 diamonds 20% ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இப்போ நீங்கள் 300 diamonds வாங்குறீங்க, அடுத்த வாட்டி வாங்குறப்ப 20% டிஸ்கவுண்ட்டு, அதுக்கு அடுத்தது அப்படிலாம் போகாது. எப்பயுமே வந்துட்டு போட்டோம்
தான் வந்து வருவாங்க ஜாலியாக ஃப்ரீயாக வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. மார்னிங் போகிறது அவ்வளோ செட் ஆகாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டைம் வளர்க்கும் போல எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரா 2 வீடியோஸ் போடுறோம், 3 வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு மார்னிங் வீடியோ வரும், இல்லைன்னா நமக்கு வளர்க்கும் போல ஈவினிங் 4:30 தான் ஓகேவா. எனிவேஸ் மக்களே, இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. 100K இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றினா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பிங்க் டைமண்ட்காக வெயிட் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இந்த பிங்க் டைமண்ட் எப்போ திருப்பியும் வரும் அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.